ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது வந்து ஒரு கடலை பருப்பு குழம்பு. ரொம்ப நாளாச்சு ஆக்சுவலி நான் என்னோடய வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பாருங்கள், நம்ம கடல் என்ன என்ன குழம்பு வைக்கலாம்னு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தது. அப்புறமா சட்டனை பிளான் பண்ணேன், வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம வந்து கடலைப்பருப்பு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தக்காளி ஒரு 3-4 எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய், ஆஸ் யூஷுவல் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஆனியன் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் 2 தான் இருக்குது, நீங்கள் எக்ஸ்ட்ரா 2-4 போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா, அதுக்கு தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா சோம்பு தாளிக்கும் போது போடணும், சுபிரிஞ்சி இலை, பட்டை, ஒரு அன்னாச்சி பூ. ஸோ இது தாங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா கழுவி நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணுற அளவுக்கு பண்ணுற நேரத்தில் நீங்கள் கொஞ்சமாக ஊற வச்சுருங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வெங்காயத்தையும் அந்த மாதிரி சாப் பண்ணிக்கலாம், அதில் நான் கார்லிக்கும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து குழம்பு செய்ய கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுருங்க, ஒரு இலை, ஒரு பிரியாணி, ஒரு நம்ம இப்போ கடலைப்பருப்பை வந்து இதில் சேர்த்துடலாம், வேக ஊற வச்சுருக்கு. வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன், மசாலா 1/2 ஸ்பூன், சாம்பார் பொடி 1 ஸ்பூனு, இந்த குழம்புக்கு தேவையான இதுக்கு தேவையான அளவு குழம்புக்கு நான் வந்து இட்லிக்கெலாம் தேவைப்படும், அதனால் நான் கொஞ்சம் தண்ணி நிறையவே ஊற்றுறேன். 2 விசில் வைக்கலாம். குழம்பு ரெடி. இப்போ உங்களுக்கு குழம்பு வந்து திக்னஸ் வேணும்னா இந்த மாதிரி பருப்பு வந்து நீங்கள் மசிச்சு விடலாம். இந்த மாதிரி கரண்டியில் கொஞ்சம் நேரம் மசிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு வந்து திக்னஸ் வந்துடும். இந்த மாதிரி பருப்பு வந்து ஒன்றும் பதமாக ஆகிடும் பார்த்தீங்கன்னா.